இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் வந்து செல்வம் சேரணும் அப்படின்னாலோ சேர்ந்த செல்வம் நிலச்சி நிற்கணும் அப்படின்னாலோ பெண் உள்ள குடும்பத்திற்கு பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் வாங்கணும் அப்படின்னாலோ அதற்கெல்லாம் சாஸ்திரத்திற்கும் இந்த மாதிரியான செல்வத்திற்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படி சம்பந்தம் இருந்தது அப்படின்னா இதற்கான வழிபாடுகள் என்ன அல்லது பரிகாரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எளிமையாகவும் யதார்த்தமாகவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து ஜாதக சம்பந்தப்பட்ட சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு இல்லாமல் இருந்த நிறைய பேர் வந்து நம்ம நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியை பார்க்குறீங்க மன நிறைவான கேள்வியை கேட்குறீங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயந்தான் இந்த சந்தோஷமான உங்களுடைய நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் வந்து மண்டியிட்டு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து செல்வம் சேருவதற்கு நூற்று கணக்கான வழிபாடுகள் அதே சமயம் நூற்றுக்கணக்கான ஒரு சில பரிகார முறைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட எளிமையான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதாரணமாகவே குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன் இந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போகும்பொழுது குடும்பத்தோடு போகணும் ஒன்று அப்படி குடும்பத்தோடு குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போன நீங்கள் அந்த குலதெய்வத்தை கோயிலில் சிரசு காணிக்கை என்று சொல்லக்கூடிய நெற்றிக்காணிக்கை வந்து வாங்குவாங்க அது வந்து ஒரு ரூபா காயின்ஸு உங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் பணம் இருந்தால் கூட லட்சக்கணக்கான பணம் இருந்தால் கூட ஒரே ஒரு ரூபா காசு மட்டும் சிரசு காணிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த நெற்றி காணக்கிக்கு வாங்குவாங்க அந்த ஒரு ரூபா காசை நீங்கள் வந்து நெற்றி காணக்கிக்கு கொடுத்துட்டு அது கூட வந்து ஒன்பது ஒன்பது ஒரு ரூபா காயின்ஸோ அல்லது ஐந்து ஒரு ரூபா காயின்ஸோ அல்லது அதிகமாக ஒரே ஒரு ரூபா காயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த பூசாரிகிட்ட கொடுத்துட்டு நெத்திக்கு அணைக்க வச்சதுக்கப்புறம் அந்த சாமி முன்னாடி ஒரே ஒரு ரூபா காயின்ஸை அந்த சாமியுடைய பாதத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ரூபா காயின்ஸை வச்சு எடுத்து அந்த காயின்ஸை நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வந்து கஜா நாவிலேயோ அல்லது பண பெட்டியிலேயோ அல்லது பீரோவிலேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய எந்த மாதிரி சேரும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் ஜனனமாகும்போது எந்த மாதிரியான செல்வம் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த விதிக்கப்பட்ட அந்த செல்வங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குலதெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிறது குலதெய்வத்துடைய விதி ஒன்று அதே மாதிரி தங்கம் கிடைக்கணும் அப்படின்னு வையுங்களேன் பொதுவாகவே இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு வகையில் வறுமையான சூழல்ல இருந்தால் கூட பெருமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம காட்டுவதற்கு தங்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான அந்த தங்கம் வந்து நமக்கு நிறைய வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் ஏதாவது தங்கம் இருக்கும் இல்லையா குண்டுமணி தங்கமாவது இருந்துகிட்ருக்கும் அல்லது கையில் வந்து ஒரு சின்ன ரிங்காவது போட்டிருப்பீங்க இல்லையா மோதிரம் போட்டிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்தை அது கம்மலோ அல்லது மோதிரமோ அல்லது வேறு வகையாக இருக்கக்கூடிய ஒரு செயினோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுதோ அல்லது அம்மன் சன்னதிக்கு போகும் பொழுதோ அந்த தெய்வ சன்னதிகளில் அங்கே அதிகாலையில் சொர்ண பூஜை என்ற ஒரு அம்சத்தை அதாவது சொர்ண பூஜை என்ற ஒரு அம்சத்தை வந்து மிகப்பெரிய அம்சமாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த சொர்ண பூஜை வரக்கூடிய நேரத்தில் அந்த கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் அல்லது பூசாரி வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை கேட்பார் உங்களால் முடிஞ்ச தங்கத்தை சிறு தங்கமாக இருந்தாலும் சரி குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் சரி அந்த தங்கத்தை பூசாரி கையில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தங்கத்தை பூசாரி அந்த அம்மன் முன்னாடி குலதெய்வத்தை முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிறச்சொம்பு தண்ணியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தங்கத்தை வந்து போட்டு அந்த சாமிக்கு வந்து ஒரு சில மந்திரங்கள் சொல்லி அதாவது பூஜை பண்ணுவார் அந்த மந்திரங்கள் சொல்லி அந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சொர்ண பூஜை உங்களுக்கான தங்கத்தை வாங்கி உங்களுடைய அங்கத்தில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் அந்த தங்கம் அடமானம் போகாத ஒரு சூழல் நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும் ஒன்று அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிக தங்கத்தை வாங்கி வரக்கூடிய வருமானமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இன்னொன்று எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பெண்ணுக்கு வந்து காலா காலத்தில் கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறத விட காலா காலத்தில் கல்யாணம் ஆகக்கூடிய அந்த நாளில் கழுத்து பிடிக்காம நகை போடக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனம்